ஹை ஃப்ரெண்ட்ஸ், இவணிகத்தில் வந்து நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை வந்து எப்படி விற்கலாம், அதுக்காக நீங்கள் எப்படி வந்து ஒரு வெண்டராக ஜாயின் பண்ணுறது அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு சின்ன டியூட்டோரியல் காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து இவணிகத்தில் வந்து வெண்டராக ஜாயின் பண்ணி உங்கள் ப்ராடக்ட் விற்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக என்ன செய்யணும்னா, இவணிகமோட வெப்சைட் www.evanikam.com அப்படின்னு வெப்சைட்குள்ளே வந்தீங்கன்னா இந்த பேஜை பார்ப்பீங்க. இந்த பேஜில் ஆக மேலே டாப் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா பிகம் வெண்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை வந்து வெண்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வந்து அது கொண்டு போகும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய எல்லா இன்ஃபர்மேஷன், அதாவது நீங்கள் ஒரு வெண்டராக வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, என்னென்ன ஸ்டெப் இருக்குது, அதாவது நீங்கள் ஒரு இவணிகம் வெண்டராக ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன ஸ்டெப் இருக்குது, அப்புறம் உங்களுக்கு மைண்டில் வந்து ஏதாச்சும் ஒரு க்வெஸ்டின் இருக்குது, நீங்கள் அதை பற்றி கேட்கணும் அப்படின்னா அங்கே வந்து ஏற்கனவே ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் க்வெஸ்டனில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் போட்டிருக்கும். ஸோ இன்னமும் உங்களுக்கு நிறைய க்வெஸ்டின் வேணும்னா நீங்கள் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணி உங்கள் கேள்விகளை வந்து கேட்கலாம். இல்லை இந்த வீடியோவில் ஆக கீழே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா கூட எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு வெண்டராக ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, சிம்பிளி இந்த செல் ஆன் இ வணிகம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுற மூலிமா நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வந்து உள்ளே போவீங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ஐம் அ கஸ்டமர், ஐம் அ வெண்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஐம் அ வெண்டர் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து இங்கே ஃபில் அப் பண்ணுறது வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் காலமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயில் அட்ரஸ் கேட்கும். ஸோ இந்த இமெயில் அட்ரஸ் வந்து என்னென்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆர்டர் வந்தாலோ இல்லை எங்களோட அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது இருந்தாலோ அது உங்களுக்கு வந்து டைம் டு டைம் உங்களோட இமெயில் அட்ரஸ்க்கு வந்து சேரும். அங்கேருந்து தான் நீங்கள் உங்களோட ஆர்டரை ப்ரொசீட் பண்ணுறதோ இல்லை உங்களோட கன்சைன்மெண்ட் நோட் பிரிண்ட் பண்ணுறதோ இது எல்லாமே வந்து அங்கே நடக்கும். ஸோ உங்களோட டெய்லி யூஸ் பண்ணுற இல்லை பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுற உங்களோட இமெயில் அட்ரஸை வந்து இங்கே நீங்கள் ஃபில் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு, அதாவது நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஏன்னா இது வந்து உங்களோட பேஜ், இது வந்து நீங்கள் செக்யூராக வச்சுக்கணும். அதனால் வந்து நீங்கள் போடுற பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் என்ன பாஸ்வேர்டு போட்டாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டோட லெவல் ஆஃப் செக்யூரிட்டி காட்டும். அதாவது ஒரு சாதாரண பாஸ்வேர்டாக நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப வீக்கணும், இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அது மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பாஸ்வேர்டு நீங்கள் போடணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து நீங்கள் ஃபில் அப் பண்ணிக்கலாம். உங்களோட செகண்ட் நேம் ஃபில் அப் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டோர் நேம், ஸோ இது வந்து உங்களோட பிஸ்னஸ் நேம், அதாவது உங்களோட வியாபார நேம். இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா எஸ்எஸ்எம்மில், அந்த வியாபார நேம் வந்து இங்கே போடலாம். அப்படி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை, எஸ்எஸ்எம் ரெஜிஸ்டர் பண்ணலை, நீங்கள் வந்து ஒரு ஹோம் பேர் பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு பேர் வச்சுருப்பீங்களா, உங்கள் ப்ராடக்ட் ஒரு பேர், ஒரு பிராண்டிங், அது வந்து நீங்கள் இங்கே ஃபில் அப் பண்ணலாம். அப்படி இல்லை இது உங்களோட ஓன் ஸ்டோர், உங்கள் பர்சனல் ஸ்டோர்னால் நீங்கள் உங்கள் பேரை கூட இங்கே ஃபில் அப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட ஷாப் நேம் அங்கே ஃபில் அப் பண்ணி அடுத்த கட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஷாப் யூஆர்எல்ல உங்களோட பிஸ்னஸ் நேம் அங்கே வந்துடும். ஸோ சில பேருக்கு வந்து அவங்களோட யூஆர்எல் வந்து ஷார்ட்டாக இருக்கணும், எனக்கு வந்து ரொம்ப லாங்காக வேணாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா நீங்கள் வந்து அந்த யூஆர்எல் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் யூஆர்எல் வந்து நீங்கள் எப்படி மாடிஃபை பண்ணாலும் நீங்கள் எடிட் பண்ணுறப்ப சிஸ்டமில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் காட்டும், அதாவது அந்த ஸ்டோர் நேம் வந்து அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். அப்படி அந்த ஸ்டோர் நேம் வந்து ஏற்கனவே யாராவது எடுத்திருக்காங்க, யாராவது அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நாட் அவைலபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை காட்டும். ஸோ நீங்கள் வந்து அவைலபிள் வர வரைக்கும் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த க்ரீன் கலர் யூஆர்எல் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா www.evanikam.com/store/evanikam-store அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நான் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து உங்களோட டொமைன் நேம். என்ன டொமைன்னா இது வந்து இவணிகம் கீழே நீங்கள் ஒரு ஸ்டோர் வச்சுருக்கீங்க அப்படின்ற ஒரு டொமைன் நேம். இதை தான் வந்து உங்களோட நேம் கார்டிலையோ உங்கள் ப்ரோஷர்லையோ உங்கள் நண்பர்கள்ட்டையோ நீங்கள் கொடுத்து உங்கள் ப்ராடக்ட்டை வந்து அவங்க வாங்க வைக்கிற ஒரு யூஆர்எல் தான் இந்த யூஆர்எல். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து நீங்கள் இங்கே ஃபில் அப் பண்ணலாம். அது வந்து உங்கள் ஆஃபீஸ் நம்பராக இருக்கலாம், இல்லை உங்களோட ஹெட்ஃபோன் நம்பராக இருக்கலாம். ஸோ ஃபில் அப் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பரை ஃபில் அப் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் ரீட் அண்ட் ஐ அக்ரி த டேர்ம் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல டேர்ம் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டேர்ம் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சுட்டு வந்து இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே போய் ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் தட்டணும்.
நீங்கள் ரிஜிஸ்டர்னு தட்டின சில மணி நேரத்தில் வந்து என்ன நடக்கும்னா, சிஸ்டம் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ண எல்லா டாட்டாவும் வந்து எங்களுக்கு அனுப்பிட்டு உங்களோட இமெயில் பாக்ஸை போய் செக் பண்ண சொல்லணும். நீங்கள் எந்த இமெயிலை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த இமெயிலுக்கு வந்து போய் செக் பண்ணுங்கள், நாங்கள் வந்து ஒரு வெரிஃபிகேஷன் அனுப்பியிருப்போம் அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட மெயில் பாக்ஸுக்குள்ளே போனீங்கன்னா, உங்களோட ஜிமெயிலாக இருக்கலாம், யாகுவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்களோட பர்சனல் இமெயிலாக இருக்கலாம், உங்களுக்கு வந்து இவணிகத்துலேருந்து யோ இவணிகம் எக்கௌண்ட் ஹேஸ் பி கிரியேட்டட் அப்படின்னு ஒரு இமெயில் உங்களுக்கு வந்திருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண கையோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு இவணிகம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் போட்டு டு வெரிஃபை யோர் இமெயில் அக்கௌண்ட் கிளிக்கேன்னு போட்டிருக்கோம். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுற மூலிமா ரிஜிஸ்டர் பண்ண நீங்கள் ஜென்வினான ஒரு ஆள், அதாவது நீங்கள் வந்து சரியான ஒரு இமெயில் அட்ரஸ் பார்க்குறீங்க, நீங்கள் வந்து ஒரு ஸ்பேம் இல்லை அப்படின்றது ஒரு கன்ஃபர்மேஷனை தான் எங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ண கையோட உங்களை வந்து சிஸ்டம் வந்து ஒரு மை அக்கௌண்ட் ஆப்ஷனுக்கு கொண்டு போகும். ஸோ இதுதான் வந்து உங்களோட டேஷ்பாட், அதாவது இது வந்து ஒரு மை அக்கௌண்ட் டேஷ்பாட். இப்போ நீங்கள் வந்து ஒரு வெண்டராக உங்கள் ப்ராடக்ட் செல் பண்ணணும்னா நீங்கள் வந்து கோ டு வெண்டர் டேஷ்பாட் அப்படின்னு அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஈவன் இதோட வெண்டர் டேஷ்பாட்குள்ளே வந்த கையோட நீங்கள் வந்து இப்போ வந்து உங்கள் ப்ராடக்ட் விற்க போகிறீங்க, இல்லை உங்களோட பேஜை நீங்கள் செட்டப் பண்ண போகிறீங்கன்னா, அதுக்கு முன்னுக்கு நீங்கள் ஒரு விஷயம் என்ன செய்யணும்னா, நீங்கள் ஈவன் இதோட டேஷ்பாட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் மெனுவில் வந்து கீழே பார்த்துட்டே வந்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பிளான் இருக்கும், அதாவது ஈவன் மூலமா உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற ரெண்டு பிளான் வந்து அந்த இடத்துல வந்து எப்பயர் ஆகும். ஸோ இதில் ஏதாவது ஒரு பிளானை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்டோர் வந்து ஃபுல்லி ஆக்டிவேட் ஆகி நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட் விற்கலாம். இந்த ரெண்டு பேக்கேஜ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே வந்து அன்லிமிட்டட் ப்ராடக்ட் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். ரெண்டு பேக்கேஜும் வந்து ஒரு வருஷத்துக்கான பேக்கேஜ், ஸோ 365 நாளும் உங்களோட ஸ்டோர் வந்து ஆன்லைனில் இருக்கும். ஸோ இந்த பேக்கேஜ்க்கும் 199 பேக்கேஜ்க்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கேஜில் வந்து உங்களோட ஓன் டொமைன் நேம் வரும், அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களோட டொமைன் நேம் வந்து eVanikam.com/store/eVanikam store அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நான் சொன்னேன். அதை வந்து வேணாம், எனக்கு வந்து என்னோட டொமைனாக இருக்கணும், அதாவது www.mystore.com அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு, இல்லை உங்களோட ஸ்டோ பேர் வச்சு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டொமைனை இந்த பேக்கேஜை வாங்குற மூலிமா நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு செட்டப் செஞ்சு தருவோம். அதாவது யாரெல்லாம் www.mystore.com அப்படின்னு தட்டுறாங்கன்னா அது வந்து eVanikam இருக்க உங்களோட ஸ்டோருக்கு கொண்டு வந்துடும். அப்படி உங்களுக்கு ஓன் டொமைனோட ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஜஸ்ட் மொதல் ப்ராடக்ட் விற்று நான் வந்து என் பிஸ்னஸ் வந்து பெருக்கிக்க போகிறேன், அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த பேக்கேஜ் மூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இந்த 99 பேக்கேஜை வந்து பாய் நாவ் தட்டலாம். நீங்கள் பாய் நாவ் தட்டின அடுத்த செகண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பில்லிங் டீட்டெயில் வரும். ஆஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இதை வந்து ஃபில்அப் பண்ணி ஆகணும், ஏன்னா நீங்கள் இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணுறீங்களோ அது வந்து ஸ்டோரேஜ் பண்ணிடும். அடுத்த வாட்டி நீங்கள் பேக்கேஜ் வாங்குறப்பையும் இல்லை அடுத்த வாட்டி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் ஈவன் இதில் வாங்குறப்பையும் இந்த டீட்டெயில் வந்து உங்களோட ஷிப்பிங் அண்ட் பில்லிங் டீட்டெயிலாக வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா உங்களோட அட்ரஸ் இல்லை உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களோட போஸ்ட் கோட் இதெல்லாம் எங்கே இருக்குது, உங்களோட சிட்டி என்னது, ஸோ இந்த ஃபோன் நம்பர் இதெல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ண கையோடு நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்களோட பேக்கேஜ், அதாவது உங்களோட ப்ராடக்டை வந்து மறுபடியும் ஒரு வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இவணிகம் ஸ்டோ பிளான் எடுக்கிறீங்களா இல்லை ப்ரோ பிளான் எடுக்கிறீங்களான்னு அந்த டீட்டெயில்ஸ் அங்கே இருக்கும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஐ ஹவ் ரீட் இந்த வெப்சைட் டேர்ம் அண்ட் கண்டிஷன் முதல்ல படித்து அதே டேர்ம் அண்ட் கண்டிஷன் தான் நீங்கள் மறுபடியும் படிக்கணும்னா படிச்சுட்டு டிக் பண்ணிவிட்டு பிளேஸை ஆர்டர் பண்ணணும். நீங்கள் பிளேஸை ஆர்டர் தட்டணுன்னே எங்களோட பேமெண்ட் கேட்வேல வந்து நீங்கள் போய்ட்டு உங்களோட பேமெண்ட், அதாவது அந்த 99 பேக்கேஜ் சூஸ் பண்ணதுக்கு நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து எந்த மூட்டில் கட்ட போகிறீங்க, அதாவது எஃப்டிஎக்ஸ் மலேசியாவில் இருக்கிற மேபேங்க் டு யூ சிஐஎம்பி கிளிக் ஹாங்லியோங் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது மூலிமா நீங்கள் கட்ட போகிறீங்களா, இல்லை வந்து நீங்கள் பூஸ் ஆப் பாய்க்கிறீங்கன்னா பூஸ் மூலிமா, இல்லை தச்சன்கோ பாய்க்கிங்கன்னா தச்சன்கோ மூலிமா உங்களோட பேமெண்ட் வந்து எங்களுக்கு கட்டலாம். ஸோ உங்கள் பேமெண்ட்டை கட்டின கையோட உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிரும், நீங்கள் வந்து உங்களோட முதல் ப்ராடக்ட்டையும் உங்களோட ஸ்டோரியும் வந்து நீங்கள் வந்து செட்டப் செய்கிறது ஆரம்பிக்கலாம்.